ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் நமோ நாராயணா. 108 திவ்ய தேச பயணத்தில் இன்றைக்கி நம்ம திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலுக்கு போய்கிட்டிருக்கோம். இந்த கோயில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான விஷ்ணுவோட கோவில், பெருமாள் கோவில். இந்த கோவில் மூலவர் நீலமேக பெருமாள், உற்சவர் சௌரிராஜ பெருமாள், தாயார் கண்ணபுர நாயகி. சௌரிராஜ பெருமாள் கோயில் வந்து திருக்கண்ணபுரத்தில் வந்து அமைந்திருக்கு. இந்த திருக்கண்ணபுரம் நீங்கள் போகணும் அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் நன்னிலம்லேருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் வந்து அமைந்திருக்கிற ஒரு கிராமம் தான் திருக்கண்ணபுரம்ங்கிற ஒரு கிராமம். அந்த திருக்கண்ணபுரத்தில் தான் இந்த சௌரிராஜ பெருமாள் கோயில் இருக்குது. நீலமேக பெருமாள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. மூலவர் வந்து நீலமேக பெருமாள், உற்சவர் வந்து சௌரிராஜ பெருமாள். எதனால் உற்சவருக்கு சௌரிராஜ பெருமாளுங்கிற பெயர் வந்தது அப்படின்னா, ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்னா, இந்த கோவிலோட அர்ச்சகர் வந்து ஒரு நாள் வந்து கோவிலில் வந்து பூஜைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து அந்த ஊரோட அரசன் வந்து வந்திருக்காரு. அரசன் வரும் பொழுது சுவாமிக்கு வந்து பெருமாளுக்கு சூட்டிய அந்த மாலையை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. அர்ச்சகர் வந்து அந்த அரசனுக்கு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த மாலையில் வந்து ஒரு தலைமுடி வந்து இருந்திருக்கு. என்னடா, சாமி கிட்டேருந்து ஒரு மாலையை வந்து பிரசாதமாக நம்ம வந்து வாங்குகிறோம், அது வந்து தலைமுடி இருக்கேன்னு அந்த அரசன் வந்து அர்ச்சகர் மேலே கோபம் கொள்கிறாரு. இந்த அர்ச்சகர் வழி தெரியாமல் அரசனோட அந்த பெருங்கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக என்ன பண்ணுறாரு, இந்த முடி வந்து பெருமாளோட திருமுடி, இது வந்து பெருமாளோட முடி தான், இது வந்து உங்களுக்கு ஒரு கிடைச்சிருக்க ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி அரசனோட கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக வந்து பொய்யை சொல்லி தப்பிச்சிடுறாரு. ஆனால் அரசன் வந்து என்ன பண்ணுறார், நான் திரும்ப நாளைக்கு வருவேன், நாளைக்கு வரும்பொழுது பெருமாளுக்கு வந்து தலைமுடி வந்து இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு, வழி தெரியாமல் பெருமாள்கிட்ட வந்து முறையிட்டு மன்றாடுறாரு. பெருமாளே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அரசனோட அந்த கோபத்திலேருந்து நான் தப்பிக்கணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு மன்றாடி வேண்டுறாரு. அர்ச்சகரோட வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அடுத்த நாள் வந்து அந்த அரசன் வரும் பொழுது உண்மையிலேயே தலைமுடியோடு வந்து காட்சி கொடுக்குறாரு. இப்படி தன்னோட பக்தனை காப்பதற்காக முடியோடு காட்சி கொடுத்ததுனால இங்கே இருக்கிற பெருமாளை வந்து சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற பெயரை வந்து வந்ததுதான் வந்து ஒரு காரணத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் உற்சவர் வந்து உலா வரும் பொழுது தலைமுடியோடு வந்து நம்ம வந்து தரிசிக்கலாமா, அமாவாசை அன்னைக்கு போனோம்னா இங்கே இருக்கிற உற்சவர் பெருமாள் வந்து தலைமுடியோடு வந்து உலா வருவாராம், நமக்கு வந்து தலைமுடியோடு வந்து தரிசனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் முடிஞ்சால் அம்மாவை சனிக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செய்யலாம். இந்த திவ்ய தலத்தை பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார்லாம் வந்து பாடியிருக்காங்க, மங்களாசனம் வந்து பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு எதிர்ப்புறமே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு குளம், தீர்த்த குளம் வந்திருக்கு. அவ்வளவு அழகான ஒரு தீர்த்த குளம், தண்ணீர் முழுவதுமாக நிரம்பி இருந்தது. நம்ம போன டைமில் ரொம்பவே நன்றாகவும் இருந்தது பார்ப்பதற்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க இப்போ 108 பெருமாள் போற்றி மந்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லுவோம், எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். கோவிலுக்கு எதிர்ப்புறமே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு குளம், தீர்த்த குளம் வந்திருக்கு. அவ்வளவு அழகான ஒரு தீர்த்த குளம், தண்ணீர் முழுவதுமாக நிரம்பி இருந்தது. நம்ம போன டைமில் ரொம்பவே நன்றாகவும் இருந்தது பார்ப்பதற்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க இப்போ 108 பெருமாள் போற்றி மந்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லுவோம், எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ அரங்கநாத அரங்கநாதன் பெருமாளை போற்றி. ஓம் அழகிய மடவாளம் பெருமாளை போற்றி. ஓம் புருஷோத்தமன் பெருமாளை போற்றி. ஓம் புண்டரி காக்ஷ பெருமாளை போற்றி. ஓம் சுந்தரராஜ பெருமாளை போற்றி. ஓம் அப்பகுடத்தான் பெருமாளை போற்றி.
ஓம் ஹரஷாப விமோச்சன பெருமாளை போற்றி, ஓம் ஜெகத் ரட்சகன் பெருமாளை போற்றி, ஓம் கஜேந்திரன் பெருமாளை போற்றி, ஓம் ராமர் பெருமாளை போற்றி, ஓம் ஆண்டளுக்கும் பெருமாளை போற்றி, ஓம் ஆறாவ முத பெருமாளை போற்றி, ஓம் உப்பிலியப்பன் பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளை போற்றி, ஓம் சாரநாதன் பெருமாளை போற்றி, ஓம் ஜெகநாதன் பெருமாளை போற்றி, ஓம் கோலவில்லி பெருமாளை போற்றி, ஓம் பக்தவக்ஷலம் பெருமாளை போற்றி, ஓம் சௌரிராஜ பெருமாளை போற்றி, ஓம் லோகநாதன் பெருமாளை போற்றி, ஓம் சுந்தர்ராஜ பெருமாளை போற்றி, ஓம் நீலமேகம் பெருமாளை போற்றி, ஓம் மணி பர்வத பெருமாளை போற்றி, ஓம் நரசிம்மன் பெருமாளை போற்றி, ஓம் கிருபசமுத்திர பெருமாளை போற்றி, ஓம் பரிமளம் ரங்கநாதன் பெருமாளை போற்றி, ஓம் திரிவிக்ரம பெருமாளை போற்றி, ஓம் கோபாலகிருஷ்ண பெருமாளை போற்றி, ஓம் குடமாடு கூத்தன் பெருமாளை போற்றி, ஓம் புருஷோத்தம பெருமாளை போற்றி, ஓம் ஹேம ரங்கநாத பெருமாளை போற்றி, ஓம் சாஸ்வத தீபாய நாராயண பெருமாளை போற்றி, ஸ்ரீ வைகுந்தநாத பெருமாளை போற்றி, ஓம் லக்ஷ்மி ரங்கநாதன் பெருமாளை போற்றி, ஓம் வரதராஜ பெருமாளை போற்றி, ஓம் தாமரையாள் கேள்வன் பெருமாளை போற்றி, ஓம் கேதார பதிவராய பெருமாளை போற்றி, ஓம் தேவநாயக பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளை போற்றி, ஓம் கோவிந்தராஜ் பெருமாளை போற்றி, ஓம் தேவநாத பெருமாளை போற்றி, ஓம் திருவிக்ரம பெருமாளை போற்றி, ஓம் தேவராஜ பெருமாளை போற்றி, ஓம் அஸ்தபுஜ பெருமாளை போற்றி, ஓம் தீபப்பிரகாச பெருமாளை போற்றி, ஓம் யோக நரசிம்ம பெருமாளை போற்றி, ஓம் ஜெகதீசன் பெருமாளை போற்றி, ஓம் பாண்டவ தூத பெருமாளை போற்றி, ஓம் சந்திரசூட பெருமாளை போற்றி, ஓம் திருவிக்ரம பெருமாளை போற்றி, ஓம் யதோதகாரி பெருமாளை போற்றி, ஓம் கருணாகர பெருமாளை போற்றி, ஓம் நீலமேகம் பெருமாள் போற்றி, ஓம் ஆதிவராக பெருமாளை போற்றி, ஓம் பவளவண்ண பெருமாளை போற்றி, ஓம் வைகுந்தநாத பெருமாளை போற்றி, ஓம் விஜயராகவ பெருமாளை போற்றி, ஓம் பக்தவக்ஷல பெருமாளை போற்றி, ஓம் வைத்திய வீரராகவ பெருமாளை போற்றி, ஓம் வெங்கடகிருஷ்ண பெருமாளை போற்றி, ஓம் நீர்வண்ண பெருமாளை போற்றி, ஓம் நித்திய கல்யாண பெருமாளை போற்றி, ஓம் ஸ்தல சயன பெருமாளை போற்றி, ஓம் யோக நரசிம்ம பெருமாளை போற்றி, ஓம் ராமசந்திர பெருமாளை போற்றி, ஓம் தேவராஜ பெருமாளை போற்றி, ஓம் பரமபுருஷ பெருமாளை போற்றி, ஓம் புருஷோத்தம பெருமாளை போற்றி, ஓம் பத்ரிநாத பெருமாளை போற்றி, ஓம் மூர்த்தி பெருமாளை போற்றி, ஓம் கோவர்த்தன கிரிதாரி பெருமாளை போற்றி, ஓம் நவமோகன கிருஷ்ண பெருமாளை போற்றி, ஓம் துவாரகா தீட்ச பெருமாளை போற்றி, ஓம் பிரகலாத வரத பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாச பெருமாளை போற்றி, ஓம் நவமுகுந்த பெருமாளை போற்றி, ஓம் அபய பிரதாய பெருமாளை போற்றி, ஓம் கத்துர சுவாமி பெருமாளை போற்றி, ஓம் சுவாமிநாத பெருமாளை போற்றி, ஓம் சுந்தர் பெருமாளை போற்றி, ஓம் அமிர்தா நாராயணசாமி பெருமாளை போற்றி, ஓம் தேவாதி தேவ பெருமாளை போற்றி, ஓம் மாயப்பிரான் பெருமாளை போற்றி, ஓம் குரளப்பன் பெருமாளை போற்றி, ஓம் பாம்பனையப்பன் பெருமாளை போற்றி, ஓம் அனந்த பத்மநாப பெருமாளை போற்றி, ஓம் ஆதிகேசவ பெருமாளை போற்றி, ஓம் திருவாள் மார்பன் பெருமாளை போற்றி, ஓம் வாமன சேத்திர பூர்ணாய பெருமாளை போற்றி, ஓம் தூதரின் நாத பெருமாளை போற்றி, ஓம் வைகுந்தநாத பெருமாளை போற்றி, ஓம் விஜயசன பெருமாளை போற்றி, ஓம் காய்சின வேந்தன் பெருமாளை போற்றி, ஓம்
அரவிந்த லோக்ஷண பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளை போற்றி, ஓம் வைத்த மாநித பெருமாளை போற்றி, ஓம் மகர நெடுங்குழி காத்தான் பெருமாளை போற்றி, ஓம் ஆதிநாத பெருமாளை போற்றி, ஓம் வடபத்ரசாயி பெருமாளை போற்றி, ஓம் நாராயண பெருமாளை போற்றி, ஓம் கூடல் அழகர் பெருமாளை போற்றி, ஓம் கல்லழகர் பெருமாளை போற்றி, ஓம் காலமேக பெருமாளை போற்றி, ஓம் சௌமிய நாராயண பெருமாளை போற்றி, ஓம் கல்யாண ஜெகநாதன் பெருமாளை போற்றி, ஓம் சத்தியகிரிநாத பெருமாளை போற்றி, ஓம் பார்க்கடர்ந்த பெருமாளை போற்றி, ஓம் பரமநாத பெருமாளை போற்றி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் நமோ நாராயணா. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.